வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு 11,000 ரேஞ்ச் தான் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு பயங்கரமான ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு நெகட்டிவோட மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டவுன் வந்துச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டாகவே வந்து மாறிச்சு 11,000 அந்த ரேஞ்ச் கிட்ட பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரேட் வார் ரிலேட்டடாக டாக் போயிட்டுருக்கு அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் சின்ன ரெக்கவர் கொடுத்தாலும் அகெயின் வந்து செல்லிங் போயிட்டு 11,000 ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே வந்து ஸ்ட்ராங்காக போக முடியல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அகெயின் வந்து டவுனில் தான் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிஃப்டி வந்து இந்த டோஜி ஃபார்ம் ஆனதுலேருந்தே கண்டினியூஸாக வந்து டவுனில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நிஃப்டியும் வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி செட் ஆயிருச்சு. இப்போ இருக்க ரேஞ்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 11,200 ரேஞ்சும் கீழே வந்து 10,700 ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரேடர்ஸ் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ நிஃப்டி இந்த இதுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கனால இதுவே வந்து ஒரு செட்டாக போய்கிட்டு இருக்கு. எப்போ இதுக்கு மேலே இல்லாட்டி கீழே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் அகெயின் வந்து ஏதாச்சும் ஒரு சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு சிங்கிள் ட்ரெண்டில் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நாளைக்குரிய பிரேக் அவுட் லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகிறது வந்து 11,000 தான். ஸோ 11,000 தான் வந்து ரொம்ப ஹியூஜாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. 11,000 to 11,030 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ 11,030 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டியை வந்து அடுத்து ஒரு அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரைடே ஃபினிஷிங்கும் வந்து நல்ல ஒரு மேலே ஃபினிஷ் ஆன மாதிரியும் வந்து இருக்கும். பட் ஆனால் அதே சமயத்தில் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,900 ரேஞ்ச் இருக்கும். இந்த 10,900 ரேஞ்ச் டு 10,880 தான் வந்து க்ரூஷியலான சப்போர்ட் இருக்குது. இந்த 880 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு அகெயின் நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டாக மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு டவுனில் இருக்கும். நிஃப்டி ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கீழே வந்து இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செல்லிங் போகிற பட்சத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.